குறுக்க போயிடாதீங்க சார். ஹாய் கைஸ், இந்த வருஷம் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு மதன் அண்ணா ஃபோட்டோ போட்டு டிஷர்ட் அடிச்சிருந்தோம். அந்த மதன் அண்ணாவுக்கு டேக் பண்ணியிருந்தோம். அது அவர் ஸ்டோரியிலையும் போட்டார், என் ஹைலைட்ஸ்லேயும் அவர் என்னமோ போட்டிருக்காரு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் மதன் அண்ணா ஃபேன்ஸுக்கு இருக்குமான்னு கண்டிப்பாக தெரியல. மதன் அண்ணா எங்களோட ஸ்டோரியை பார்த்துட்டு லைக் பண்ணார், அப்புறம் இன்ஸ்டாவில் வாய்ஸ் மெசேஜும் பண்ணியிருக்காரு. லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு அன்ஃபர்கெட் மூமெண்ட்னு தான் சொல்லணும். சீரியஸ்லி, யூ மேட் மை டே. நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. எல்லோரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டுட்டே இருந்ததுக்கு ஜிஜி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் லவ் யூ லாட், லவ் யூ அஸ் ஆல்வேஸ். மதன் அண்ணா எங்கள்கிட்ட பேசுனது இது வரைக்குமே ஒரு கூஸ்ப மூமெண்ட் தான். அப்புறம் யார் யாரெல்லாம் மதன் அண்ணா ஸ்டோரியில் நீங்கள் எங்களை பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ மதன் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்கிறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சொல்லவே முடியலங்க, அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. தெருவுக்குள்ள நாலு பேர் நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னா எதுக்குன்னு நினைக்கிறீங்க? குத்துவோம்ளோ. எல்லடி மாச கில்லாடி நீ மோதி பாரு முன்னாடி நாங்க எவ்வளவு பெரிய. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டோரியில நம்ம டிஷர்ட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ கமெண்ட்ல என்னன்னா எங்களுக்கும் பிரிண்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. எங்களால் பண்ணி தர முடியல, ஸோ ரொம்ப சாரி. நீங்களும் மதன் அண்ணா டிஷர்ட் அடிக்கணும்னு விருப்பப்படுவீங்கன்ற காரணத்தால் தான் டிஷர்ட்டோட மாடல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஷர்ட் அடிக்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. தேங்க்யூ கைஸ், டடா பை பை. என்னை எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்குன்னா என்னை கொண்டாடுறதுக்கு ஒரு ஊரே இருக்கிறாங்க.